பைபிள் சீக்ரெட் பார்ட் 136 மே 2022. நான் சென்ற வீடியோவில் நம் அங்கமே ஆலயம் என்று சொன்னேன். இந்த ஆலயம் கோவில் மசதிகள் எல்லாம் அக்கால பழக்க வழக்கங்கள். மனிதன் எல்லாவற்றிலும் பழமையிலிருந்து புதுமைக்கு மாறிவிட்டோம். விறகு அடுப்பை விட்டுவிட்டு கேஸ் ஸ்டவ்விற்கு மாறிவிட்டோம். இப்போது எல்லோரும் கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தக்கூடாது. மீண்டும் 50 வருடத்திற்கு முன்னால் பயன்படுத்திய விறகு அடுப்பையே பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்வோம்? இங்கே கேஸ் ஸ்டவ் புகையில்லாமல் விரைவாக சமையல் முடிகிறது. இதை விட்டுவிட்டு விறகு அடுப்பிற்கு போவோமா? அப்படி சொல்கிறவர்களை எதிர்ப்போம். அரசாங்கமே விறகு அடுப்பிற்கு திரும்புங்கள் என்று சட்டம் போட்டால் ரோட்டில் மறியல் செய்வோம். ஆனால் இந்த ஆன்மீக விஷயத்தில் மட்டும் ஒரு மாற்றமும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறோம். ஏதோ இறைவனை கும்பிட்டால் மட்டும்தான் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை. இது நம்பிக்கை அல்ல, தேவையற்ற பயம். இது நாம் அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் பகுத்தறிவோடு சிந்திக்காமல் செயல்படும் ஒரு நிலையை குறிக்கிறது. இங்கே கடவுள் பெயரை சொல்லி நாள் முழுவதும் கடவுளை நினைத்துக் கொண்டு பூஜைகளும் ஜபங்களும் செய்ய சொல்லவில்லை பைபிள். மனித வாழ்க்கையின் கொள்கை கோட்பாடுகளையே பைபிளில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கை கோட்பாட்டை கடைபிடித்து செயல்படுத்தினால் மட்டுமே செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும். கடவுள் கொள்கை சம்பந்தப்பட்டவர். எந்த கொள்கையும் இல்லாமல் நாம் நாட்களை கடத்துவோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. இவ்வுலக வாழ்க்கையில் கடவுளை கும்பிடுவது முக்கியமல்ல. அவர் சொல்லும் மனித கோட்பாடுகளை கடைபிடிப்போம். கடலில்லா வாழ்க்கையை வாழ்வோம்.